பாவினையாய் உச்சினி மாகாளி பார்பவளும் விக்ரமாபுரி பட்டணத்தில் பட்டணத்தில் மேவும் ஜம்பொன்னால் கொண்டையிட்டு மேவும் மயுடிரியத்தால் கதவு சேர்த்து சேர்த்து பூவனைங்கும் தோழி மாறாகிற மேற் பூவையந்த உச்சினி மாகாளி அம்மனுக்கு அம்மனுக்கு கோவினையால் உச்சினி மாகாளி அம்மன் குடியிருந்த கதலம் உரைக்க குமரன் காப்புதாமே உச்சினி மாமலையதிலே உலகு சக்தி மாகாளி மாகாளி உருகி நின்ற விக்கிரமன் வீரன் பட்டி மந்திரிக்கோ அம்மானின் கதைக்கு நீயே காப்புதானே அதாவது சந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாராஜா ஆண்டு வந்தார் மகாராஜா இந்த சந்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு சரி பட்டத்து தேவிமார்கள் நான்கு பேர் நல்லது அதாவது ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒவ்வொரு பெண்ணை மணமுடிந்தார் வேணமில்ல அதாவது சத்திரியர் சூத்திரர் வைசியர் பிராமணர் நாலு குலத்திலிருந்து ஒவ்வொரு பெண்ணை மனம் முடிந்து சரி வாழ்ந்து வந்த சந்திரவர்மனுடைய ஒரு மனைவியுடைய மகனாகிய விக்ரமாதித்த மகாராஜா இப்ப ஆண்டு வர்றார் அவருக்கு மலரும் மனமும் போல நகமும் சதையும் போல் கண்ணும் இமையும் போன்றும் வலியும் விழியும் போல் போல ஒரு மந்திரி இருக்கிறார் யார் இந்த மந்திரி அவன் தான் வீரம்பட்டி என்று சொன்னார் ஓ விக்ரமாதித்த மகாராஜனுக்கு கட்டையும் வீரம்பட்டி மந்திரி ஆமா சீரும் திரப்போடு எப்படி நாட்டை ஆண்டு வருகிறார் பாருங்கள் கட்டை எப்படி ஆண்டு வருகிறார் ஆறில் ஒரு கடமை வாங்கி அம்மா கடமை வாங்கி கடமை வாங்கி செய்யாதே செய்யாத மணியும் கட்டி அம்மா மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமை வாங்கி அம்மா கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாதே அசையாத மணியும் கட்டி அம்மா ஆறில் ஒரு கடமைன்னு சொன்னா விளைகின்ற பொருளை ஆறு பங்கு வைத்து ஐந்து பங்கு மக்களுக்கும் ஒரு பங்கு மன்னனுக்கும் அசையாத மணி என்று சொன்னார் அந்த அரண்மனையிலே ஒரு மணி கட்டி தொங்கிடப்பட்டிருக்கும் அதாவது ஆலயத்தில் கட்டினால் ஆலய மணி அரச சபையிலே கட்டினால் அது ஆராய்ச்சி மணி மக்களுக்கு ஒரு குறை என்று சொன்னால் மன்னனை நேரடியில் பார்க்க வேண்டாம் அந்த மணியின் கயத்தை பிடிச்சி அடிச்சா போதும் மணியை பிடிச்சி அடிச்சா விட மாட்டா யாரு விட மாட்டா யோ நான் சொன்னது மணியை சொல்லலையா ஆராய்ச்சி மணியை சொன்னேன்
அப்படியா அம்மா அந்த வேளையில் இது காலம் வரைக்கும் அந்த மணி அந்த நாட்ல அசஞ்சிருக்கா அசஞ்சல்ல அப்படினா மணிக்கு நாக்கு இல்லையா நம்ம நாக்கு இருக்குது நாட்டிலே குறை இல்லை தம்பி குறை இருந்தால் தானே மக்களுக்கு குறை வரும் அந்த மணிக்கு நாக்கு இருக்கு சீரும் சிறப்போட ஆண்டு வந்தார் ரஜமன்னன் சரி அதன் பிரதிபலனாக காட்டில் உள்ள குடிமங்கள் அப்படி காட்டை வெட்டி திருத்தி பயிர் வச்சிரலாம் வைக்கறாங்க அம்மா என்னென்ன பயிர் வைத்தார் என்ன இஞ்சி வைத்தார் ஏலம் வைத்தார் இஞ்சி வைத்தார் ஏலம் வைத்தார் எலுமிச்சை தோட்டம் வைத்தார் இஞ்சி வைத்தார் ஏலம் வைத்தார் காட்டில் உள்ள மலைமிருகம் அந்த பயிர்களை அழித்தத பாருங்கள் பார்த்த இந்த குட்டிப்படை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயா என்ன மக்களுக்கு ஒரு குறை வந்தா ஏத்து வருவாங்க மன்னன் கிட்ட போய் சொல்லுவாங்க மா மன்னனாகி விக்ரமாதித்தனிடத்திலே வந்துறங்கிறான் அப்படி அரசமன்னா என்னப்பா ஏ ராஜமல்லா என்ன என்ன ஐயாவே அரசமன்னா அருளுகிறோம் ஒரு வார்த்தை ஐயாவே அரசமன்னா அருளுகிறோம் ஒரு வார்த்தை நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் மலைமிருகம் ஆலோசனை செய்ய வேண்டாம் பயிர்களை அழித்தவா பீரங்களை பயிர்களை அழித்தவா பீரங்களை
பயிர்களெல்லாம் வெச்சி அம்மா எங்கள் பயிர்கள் நாசமாகி விட்டதே என்று சொல்லும்போது மன்னன் சொன்னாயப்பா என்ன யாருமே மதரவேண்டாம் உங்களுக்கு எந்த குறை வந்தால் அது மன்னனுக்கு வந்தது போல அம்மா குறையில்லாம உங்களை வாழ்வைப்பேன் வாழவைப்பேன் சென்று வாருங்கள் மக்களே என்று மன்னன் வழி அனுப்பி வைந்து அம்மா மந்திரி அழைத்து சொல்ற மந்திரி என்ன மக்களுக்கு ஒரு குறை நமக்கு வந்த மாதிரி வேட்டைக்குள்ளேட்டையாடி அருவில்லை
அல்லவா தண்ணீர் தருவாய் என்று மன்னனுடைய வார்த்தையை தட்டாத வீரம்பட்டி சரி சரி பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகிறான் தண்ணீரை தேடாத இடங்கள் எல்லாம் தேடி வருகிறான் தண்ணீரை எல்லா இடமும் தண்ணீர் இருக்கு அம்மா ஆனா மன்னர் பெருமான் வேட்டையாடிய காரணத்தால் அப்படிப்பட்ட மிருகம் எல்லாம் தண்ணீரில் கிடந்து மாண்டு கிடக்குது ரத்தாரா காட்சி அளிக்குது அம்மா மாசற்ற மன்னனுக்கு மாசு கலந்த தண்ணீரை கொடுப்பது முறையற்ற செயலல்லவா தவறு அல்லவா அப்படி என்று என்று ஏற ஆலமரத்து உச்சியில் ஏறி மேலே சுத்தி பார்க்கறார் மேலே ஏறி உச்சியில் ஏறி பார்க்கறார் பார்க்கும்போது உச்சினி மாமலை வருவதும் அங்கே தென்னம் திருவடவாள் ஊரணி அந்த ஊரணியை சுற்றி குயில்கள் கூவுகின்றது மயில்கள் ஆடுகிறது ஆஹா ஆஹா அப்ப நம்ம தேடி வந்த தண்ணிங்க ஏன்னா அங்க தான் இருக்கு அப்படி என்று சரி அந்த பார்க்கக்கூடிய வேளையில் வேளையிலே ஓடி வந்த மந்திரி முதல்ல தண்ணியை கோரி குடிச்சா அம்மா ஏன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணியா இருக்கான்னு பார்க்கணும்ல அம்மா நல்ல தண்ணியா இருந்தா தான் குடிக்க முடியும் அதும் பச்சை தண்ணியா இருக்கணும்ல அம்மா நீலமா இருந்தா குடிக்க முடியாது பாருங்க அந்த வேளையில் சரி தண்ணீரை கோரி அருந்தனா ஆஹா அந்த தண்ணி குடிச்சா நம்ம மன்னனுக்கு எதுவும் செய்யாது எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அதுல நோய் நொடி கிருமி எதுமே இல்ல இல்ல எந்த விதமான வைரஸ் இல்ல சரி அப்படினு சொல்லி ஒரு வைரஸ் தான் உலகத்தையே ஆட்டிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லா இடத்தையும் ஒவ்வொரு கிருமி இருக்கு ஆமா ஆமா வேணும்ல எல்லா இடத்தலயே ஒரு கிருமி இருக்கு எல்லா செட்லயே ஒரு கிருமி இருக்கும் அப்படியே அம்மா எங்க செட்ல கிருமி இருக்கு நான் செட்டிட்டு சொன்னது இந்த மொபைல் போன் சொன்னேன் அதரையும் கொள்ளா அத செட் தானே நாஜி வச்சிருக்க கிருமி இருக்கு வைரஸ் இதுலயே இருக்கும் வச்சிருக்கறேன் அம்மா 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 வேற நினைக்கிறா மந்திரி என்ன இந்த தண்ணீரை அருந்தினால் மன்னனுக்கு ஒரு பாதகம் இல்லை என்று சொல்லி அப்படி தண்ணீரை கோரி திரும்பும் போது கல்படிலே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது மனுஷன் தென்னந்திரவடவால் ஊரணியில ஏறி தண்ணி கோரினவரு சரி கல்லுப்படியில வாசகத்தை பாத்திருக்காரு கல்லுப்படினா அங்க இல்ல அவர் இறங்கி வந்த அந்த கல்லு அந்த கல்படி அதுல எழுதி இருக்கு எப்படி எழுதி இருக்கு எப்படி இதோ இந்த ஆலவரிச்சகத்தில் ஏழு உரிகளானது தொங்குகிறது ஆமா ஏழு உரிகளையும் ஒரே வெட்டாக வெட்டி சுனைகளை தல்பின்றவர்களுக்கு சரி என் தாயாகி உஜினி மகாளி அம்மை ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் இருக்க வரந்தருவாள் அடே அப்பா ஜம்முன்னு நல்ல குளிர்ந்த தண்ணீர் அப்படியே அம்மா அம்மா வேற தண்ணீர் இறைந்தினா இது அவருக்கு செம்பு அந்த வேளையில் சரி தண்ணீர் இறைந்து வெண்டு மன்னவர்மான் அப்படியே அடக்காய் வெள்ளிலையும் அருந்தறார் சரி அடக்காய் வெள்ளிலைனா என்னது வெத்தில வெத்தில தாம்பூலம் தரிக்கிறார் ஆமா வெத்தில பாக்கு போட்டு அப்படி உட்கார்ந்திருக்கிறார் நல்ல ஜம்முன் இருக்கிறார் அந்த வேளையில் உரைக்கிறான் மந்திரி என்ன என்ன ஏ மன்னா என்ன இந்த தண்ணீர் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க தெரியுமா எங்க எங்க இருந்து ஐயாவி அரசே மன்னா ஐயா ஆவி அரசே மன்னா அருளோகிரி உருவார்த்தை உச்சினி மாமலையரில உச்சினி மாமலையரில உயர்ந்த மலை உச்சியில அங்கே கண்ட அதிசயத்தை அடிவாரத்தில் இறங்கி தண்ணீரை கோரினேன் சரி தண்ணி எப்படி இருக்குது எப்படி நல்லா இருக்குதா பச்சை தண்ணி போல இருந்து
பச்சை தண்ணி பச்சை தண்ணியா தான் இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் வெண்ணியாவா இருக்கும் ஒரே வெட்டாக வெட்டி நேராக சுனையிலே நடுவிலே கழுமுனை ஆமா அந்த கழுமுனை நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த கழுமுனை நேராக வரும்போது ஏழு உரிகளையும் ஒரே வெட்டாக வெட்டி வெட்டி யார் ஒருவர் கருமுனை நோக்கி விழுகின்றார்களோ சரி அவர்களுக்கு அம்பிய உஜினி மகாளி அம்மை 1000 வருடம் நாடாள வரம் கொடுப்பாளாம் நீங்க தான் விட்டணும் இது இழுப்பு ஒரு வித்தியாசம் இருக்கு ஏற்ற இறக்க இல்லாம ஒண்ணு போல தொங்குது இந்த ஏழு உரிய வெட்டணும் யாரு வெட்டணும் நான் வெட்ட மாட்டேன் நீங்க தான் வெட்டணும் எப்ப மந்திரி ஏழு உரியும் விட்டது சரிதான் முதல்ல இந்த மரத்துல ஏறி எப்படிதான் விழுதுகளை பிடிப்பது அதுக்கு நான் எதுக்கு இருக்கேன் உங்களை எவ்வளவு தூரம் ஏத்தி விடணுமோ அவ்வளவு தூரம் ஆமா நீங்க ஏத்தி விட்டுட்டு நீங்க சும்மா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அதுதான் நான் உட்கார்ந்துருக்கேன் எப்ப மந்திரி என்ன பண்ணுவா இந்த ஏழு உரியதை உரிய நீங்க தோள்ல காலை வச்சு மேல ஏறுங்க
मंत्रिमेंट अम्मा वन அது உண்மையா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் பெட்டிக்காரர் இப்ப வரும்போது கால் சறுக்கும்போது எத்தே அப்படினாரு எத்தேன்னா அது எத்தே இல்ல செத்தே ஓ அப்படியே அம்மா அம்மா அது உன் காதுக்கு எத்தேன்னு கேட்றீங்க கேட்டேன்னு கேட்டேன் ஐயாங்க பாருங்க அத்த வீட்ல குடி கொண்டிருக்கு அப்படிதான் கேட்பான் அது சொல்லு ஆகியால் என்ன நீங்க சொன்னதை செய்ங்க மன்னானு சொன்னா அதாவது வாய் சொல்லளவு விதி மட்டும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஆளே இல்லாத கானகம் கானகம் அந்த கானகத்துக்குள் நடு ஆத்துக்குள்ள கரிசிமுனையை கொண்டு வச்சது யாரு வச்சது யாரு அதாவது அது கரிசிமுனையா கழுமுனை இல்லம்மா அது கரிசிமுனை இல்ல என்ன தெரியுமா என்னது சம்பராசுரனை வதம் செய்து விட்டு தாயார் உஜ்ஜினி மகாளி அம்மா சரி ஈசனிடத்திலே வரம் வாங்கி தவக்கோல நாயகியாக விக்ரமாதித்த மன்னன் வருவான் என்று சொல்லி அந்த சுலைக்குள்ளாக தவக்கோல நாயகியாக கரம் அம்மா கரங்கூப்பி நிற்கிறா அடே என்ன சம்பாசுரனை அழைத்தவள் அப்படி சம்பத்துறைக்கு ஒரு பாடம் கற்று கொடுப்பதற்காகவும் அம்மா வெள்ளைக்காரருடைய ஆட்சியிலே உஜ்ஜினி மாளிகை அம்மா இருக்கா அம்மா அப்படிப்பட்ட பாளையத்தை அழைத்து பாளையத்தம்மையாக பூஜை வாங்க வேண்டும் என்றுதான் கரிசிமுனை போல் அவள் அமர்ந்தாள் அதாவது தாயாவுடைய கரம் குவிக்கப்பட்டிருப்பது கரிசிமுனை போல் காட்சியளித்தது அப்படி அந்த வேளையில் சரி எப்படி ஆனாலும் சரிதான் அம்மா நம்ம உயிரே போனாலும் போனாலும் இதுல எழுதிருக்க வாசகம் உண்மையா என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படி அப்படி என்று என்று மந்திரி உரைந்த வார்த்தை கேட்ட இந்த விக்ரமாதித்த அரச மன்னன் மன்னன் அப்படியே அரச மன்னன் அரச மன்னன் ஆதரவாய் செய்து வர செய்து வர சுனையிலே கையை ஏந்தி கையை ஏந்தி இப்படி சரி மந்திரி உரைத்தே வாசகத்தின்படி அம்மா விக்ரமாதித்த மன்னனும் ஏழு உரிகளை வெட்டி கரிசிமுனை நோக்கி வருவது அம்மான் அபய குரல் போட்டாம் பாரு சத்தம் கேட்டதும் தாயாகிய உஜ்ஜினி மகாளி அம்மையானவள் கூப்பி இருந்த கரத்தை திறந்தாள் சரி இரு கரம் கொண்டு இரு கரத்திலும் ஏந்தினாள் இந்த விக்ரமாதித்த மன்னவரை படித்திரையிலே சேர்த்தாள் சரி அசரீர வார்த்தை உரைக்கின்றது விக்ரமாதித்தா நான் உரைத்தது போல நீ செய்த காரணத்தா சரி உனக்கு ஆயிரம் வருடம் ஏறிய சிம்மாசனம் இறங்காமல் இருக்க வரந்தந்து அடி இருந்த போதிலும் உச்சினி மாமலை பர்வதத்திலே உச்சினி மகாளிக்கென்று கோயில் கட்டி குருபூஜை செய்து வருவாயானால் கூடு விட்டு கூடுபாய வல்லமை தருவோம் போகலாம் அடே அப்பா மழை பெஞ்சு கொஞ்சமா இருக்கு ஆமா அம்மா கோயில் கட்டி கேட்டிருக்கிறார்
கல்லினால் கோவிலாண்டு கட்ட வேண்டும் என்று மாகாளி கண்டளையிட்டாள். சரி ஆம் என்று சம்மதித்து மன்னனும் மந்திரியும் வழிபுறப்பட்டு வரும்போது மந்திரி மனசுல ஒரு யோசனை. என்ன யோசனை? இந்த உரிய பார்த்தது நாம, மன்னர்கிட்ட சொன்னது நாம, அழைச்சிட்டு வந்தது நாம, ஐடியா கொடுத்தது நாம, எல்லாமே தானாக இருக்கும் போது மன்னன் உரிய மட்டும் வெட்டிட்டு 1000 வருஷம் அவர் இருப்பாருங்கிறது உறுதியாயிட்டு. அதானே? ஆனா நம்ம நிலைமை கூட்டிட்டு வந்தது நம்ம தானே. நம்ம தானே ஆரம்பிச்சோம் முடிச்சோம், நம்ம தான் வச்சோம், நம்ம தானே. ஆமா. அப்ப இது என்ன விவரம்? அம்மாட்ட நம்மளே கேட்டோம். சரி முதல்ல கேட்டணுமா? அப்படி என்று மன்னா, என்ன நீங்க அரண்மனையில சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நல்லது. நான் நகர்வலம் சுற்றி வருகிறேன். சரியா? சரி நீங்க ஓய்வு எடுத்துட்டு நம்ம பிறகு மந்திரி நீ சொன்ன சரிதான் நிற்கிறான் இந்த மந்திரியானவர். தாயாரி மாதாவி மாதாவி தரணி எல்லாம் ஆண்டவளி ஆண்டவளி அம்மா தரணி எல்லாம் ஆண்டவளி ஆண்டவளி தாயாரே மாதாவி மாதாவி தரணி எல்லாம் ஆண்டவளி ஆண்டவளி தரணி எல்லாம் ஆண்டவளி ஆண்டவளி உலகமெல்லாம் ஆள்பவளி ஆள்பவளி உலகமெல்லாம் ஆள்பவளி ஆள்பவளி எங்கள் உச்சினி மகாளி அம்மா காளி அம்மா அம்மா உச்சினி மகாளி அம்மா காளி அம்மா தோன்றுகிறாள். முதல் குடிமகன்
எங்களை பார்த்து அப்படி சொல்லாதங்கம்மா. உன்னை பார்த்து சொல்லல, எவன் வாங்கி தந்தாலும் குடிப்பாளாம். வாங்கி தரது தூர ஊத்த முடியுமா? அது சரிதான். இவ்வளவு பாசத்துல பணம் செலவழிச்சு வாங்கி தரான். என்னதான் கலக்கிட்டான். இப்பதான் வாங்க போயிருக்கான். சரி சரி, தருவான் தருவான். ஆமா ஆமா, நீ அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்க. நெசிபாளம் ஆகி போச்சு. இல்லன்னா நல்லது. சரி இருக்கட்டும். ஆமா, இங்க பாருங்க, முதல் குடிமகன்னா முதல் மன்னவன் தலைமகன். தலைமகன் சரி. ஒரு நாட்டை ஆளும் தன்மையுடையவனாக இருக்க வேண்டும். ஆமா, 16 அழகி 8 அம்சம் 32 லட்சணம் உறைந்தவனாக இருக்க வேண்டும். அடேப்பா, அப்படி ஒரு அரசனுடைய தலைகரத்தியன் காலடியில் வைத்தாயானால் ஆனால் உனக்கு 2000 வருஷத்துக்கு வரந்தருவேன். அப்படி உயிர் வாழறதுக்கு வரும் பேட்ராயா. அடேப்பா, வருகிறான். சரி, மந்திரி வர வர உனக்கு ஒரு யோசனை. சாதாரண ஒரு தலைன்னா எங்கேயும் வெட்டி போடலாம, தபக்குன்னு வெட்டிடலாம். ஆமா, இப்ப 2-3 கட்டளையும் போட்டுல அம்மா தலை கேட்டிருக்கா. இப்ப இந்த உலகத்துல பாரு, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. என்னது இருந்தா என்ன இருக்காது? அழகு இருந்தா அறிவு இருக்காது. அறிவு இருந்தா அழகு இருக்காது. தலை இருந்தா முடி இருக்காது. முடி இருந்தா தலை இருக்காது. இருக்காதுல்ல. ஆமா, உலகம் அப்படி இருக்கு. முடி இருந்தா உருவம் இருக்காது. நீ சுத்தி சுத்தி எங்க வரன்னு தெரியுது. இத கண்டு பயந்து ஓடின நாளெல்லாம் ஞாபகம் இருக்கணும். பாட்டு பாட்டு. இந்த பாரு என்ன ஆகியாலே, 16 அழகி 8 அம்சம் 32 லட்சணம் பிறந்தியவன் யார்? யாரு? மந்திரியானவன். ஆமா, என்ன செய்யறான்? என்ன பராதே தேசம் எல்லாம், தேசம் எல்லாம் பார்த்து வாரான் மந்திரியோ. மந்திரியோ விக்ரமாதித்த அரசனைவோ, அரசனைவோ வீரம் உள்ளாரை காணவில்லை. அப்படியே மந்திரியோ, மந்திரியோ ஆலோசித்து திட்டம் கொண்டு எண்ணம் கொண்டு மந்திரி கை தொட்டா அதான எம்மா, ஏனப்பா உனக்கு இந்த வித்தியாசமான சிரிப்பு? மாகாளி போடி, மாகாளி புத்தி கட்டவள, புத்தி கட்டு போய் போசிறிய நீ. மன்னவனுக்கு வரப்படுத்தாயே 1000 வருஷத்துக்கு வாழ்றதுக்கு. கொடுத்த சில நாள் கழிப்பதற்கு முன்னாலே தலை அறுபட்டு போச்சே. அப்படி இருக்க எனக்கு மட்டும் கொடுத்தவரை எப்படி மெய்யாகும்? மந்திரி, மன்னன் வாழ்கிறான், அவனும் அவனோட வாழ வேண்டும் என்று ஆசை கொள்கிறாயா? ஆமா, அல்லது இந்த மாவாளியை சோதிக்கிறாயா என்று விளையாடினி. அப்படி மன்னன் மேல் அளவு கூட பற்று கொண்ட மந்திரியே, சரி சரி, உன் மன்னவன் வருகைக்காக காத்திருப்பான், சென்று என்று செல்லுவா என்று சொன்னான். அப்படி அவளை அனுப்பி வேண்டு. வேதாளை பூதத்தோடு அழைத்து, சரி, வேதாள கையில மன்னன் தலையை பொருத்தும்படியாக கட்டளை. அதன்படி வேதாளை பூதம் சென்று மன்னவன் தலையை பொருத்தி அவன் எழுவதற்கு
மறைந்தார் வேதாளை அந்த வேளையில் சரி மன்னன் வந்து மந்திரிட்ட சொல்றார் மந்திரி மன்னவா உஜினி மகாளி அம்மனுக்கு நம்ம கோயில் கட்டணும் அம்மா அப்படி என்று என்ன வேற அதாவது கல்லால கோயில் கட்டணும் அம்மா சாதாரணமா கட்டினா பலிக்காது கல் கோயில் கட்டணும் அப்படி என்று என்ன கொண்டு வந்த கல்லை எல்லாம் கோலமுடன் மாந்தையர்கள் கொண்டு வந்த கல்லை எல்லாம் கோலமுடன் மாந்தையர்கள் கொண்டடிக்கு கல்பணிகள் செய்தார் கொண்டடிக்கு கல்பணிகள் உஜ்ஜினி மகாளி அம்மனுக்கு கல்லினால் கோவிலாண்டு கட்டி சரி விக்ரமாதித்தனான இருங்க போன தினமும் ஆறு கால பூஜை அந்த அம்பாளுக்கு நடக்குது விக்ரமாதித்தனுடைய காலகட்டம் முடியும் போது கோயில் கதவு அடைக்கப்பட்டு அம்மையான மகாளி வடநாட்டிலேயே பார்க்கிறார் பார்க்கும் போது வடநாட்டிலே மலை மாறி இல்லாத காரணம் தான் சந்தனவாள் நம்பி சோமாண்டி ஆட்சி என்று சொல்லக்கூடிய தம்பதியர்கள் ஏழு பெண் குழந்தைகள் ஏழு பெண் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வடக்கிருந்து தெற்காக புறப்பட்டு வர்றான் நேர மகாளி அம்மையானவள் சரி அவரு நித்திரையிலே சொல்றா இப்பா விக்ரமாவரி பட்டணத்துல நான் உஜினி மாமலை பர்வதத்துல இருக்கிறேன் ஆலயத்துல பூஜை செய்யறதுக்கு வா என்று சொன்னார் சரி அந்த வேளையில் தாயாய மகாளி அம்மனுக்கு வேற சந்தனமாள் நம்பியானவன் பூஜை செய்யறான் அப்படி மகனானவன் தாய்க்கு பூஜை செய்யறான் 12 வருஷம் சரி அந்த வேளையில் அம்மா ஒரு நாள் தினத்திலே மகாளி இடத்திலே வந்து மன்னவன் கேக்குறான் என்ன யாரு சந்தனமாள் நம்பி என்ன கேக்குறான் என் அம்மா மகாளி என்ன 52 குமரருக்கு உச்சி நீ மகாளி மலைகாளி முதல் தர வாய் உச்சினி மகாளி முதல் உச்சினி மகாளி
சங்கரரோ ஆதி நல்ல நாரணரோ ஆதி நல்ல நாரணரோ